தினம் குடிக்கிறதுக்கு என்கிட்ட காசு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மதுரையில இருந்து பஞ்சம் பொழைக்க பட்டணத்துக்கு வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்லாம நானே ராஜலட்சுமியை மிரட்டி 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தா, அந்த பணத்துல குடிக்கிறதுக்கு காசு கேக்குறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஏ பாட்டி, ஒரு கோட் வாங்கதான காசு கேட்டேன், என்னவோ வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிற? கோட்டு கோட்டா குடிச்சு குடிச்சா குடியே கெடுத்துட்டு இருக்க, இன்னும் என்னடா பண்ண போற? போடா வெளிய. ஆமா, உன் புருஷன் சம்பாதிச்சு வச்ச சொத்தை அழிச்சிட்டேன், இப்ப காசு தர போறியா இல்லையா? தர முடியாது, என்னடா பண்ணுவ? அப்படியா, போறேன். போய் ஒரு கட்டிங் போட்டுட்டு வந்து அப்புறமா உன் கதைய வச்சுக்கிறேன். டேய் போடா வெளிய, டேய் பேசாம போடா. எப்படியாவா வாடி வாயாடி சிரிக்கி? ஆபீஸ்ல அவமானப்படுத்தினது போதாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டியா? இந்த மதுரை மீனாட்சியோட சுய ரூபத்தை இப்போதாண்டி பார்க்க போற? பாட்டி பாட்டி, உங்க பலம் தெரியாம எதை பேசிட்டேன், மன்னிச்சிருங்க பாட்டி. அது மதுரை மீனாட்சியா கொக்கா? பாட்டி, இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீ குடுத்தனோ இருந்தியா? இல்ல இல்ல, நான் பக்கத்து போஷன்ல குடி இருக்கேன், அதான் கேட்டேன். பாட்டி, காசு குடுன ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போனாரே, அவர் யார் பாட்டி? அவன் என் பேரன். ஓஹோ, அப்ப நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா இந்த வீட்ல? ஆமா. நீ என்ன ஓட்டு போடுறதுக்கு லிஸ்ட் எடுக்கறியா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க ஐட்டிங்க, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். சரி, உன் புருஷன் எங்க வேலை பாக்குறான்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 7 கழுத வயசாகி போயிடுச்சு, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஐயோ, என்ன பாட்டி நீங்க, அதை விடுங்க பாட்டி. யாருக்குமே பயப்படாத ராஜலட்சுமி, உங்களை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஆமா, உன் வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? அது 2,000 ரூபாய். அப்புறம் உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன்னு ராஜலட்சுமி பார்த்து கேட்டீங்களே, அது ஏன்? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் எங்க அம்மா மட்டும்தான், சமீபத்துல தான் அப்பா இறந்துட்டாரு. ஓஹோ. பாட்டி, ராஜலட்சுமி அம்மா முத முதல்ல கோவமா பேசினாங்க, அப்புறம் ஏன் பயந்து ஓடிட்டாங்க? ஆமா, உங்க அம்மா உனக்கு வரன் எதுவும் பாக்கலையா? பாட்டி, நான் ராஜலட்சுமி அம்மா பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கடி எதுக்கடி ராஜலட்சுமி பத்தி விசாரிக்கிறேன்? உனக்கு நான் எதுக்கடி சொல்லணும்? மரியாதையா வெளியே போ, ஓடினா. வந்துட்டா பெருசா விசாரிக்கிறதுக்கு. சிஸ்டர் மாமலை, உங்களுக்கு ராஜலட்சுமி பத்தி தெரியுமா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. பயப்படாதீங்க, ஒரு குவார்டர் ஒரு வாட்டர் அவ்வளவுதான். சரி சரி, எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒன்லி 100. இப்போதைக்கு இது ஓகே, பட் நைட்டுக்கு ஒரு குவார்டர் ஒரு வாட்டர். என்ன பிடிங்க? ஹலோ ஹலோ ஹலோ, விஷயத்தை சொல்லிட்டு போங்க. மேடம், எனக்கு குவார்டர் உள்ள போனாதான் மேட்ரு வெளியில வரும். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். வாங்க ஐயா, உள்ள வாங்க. ஏங்க அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. வேண்டாமா, வார்த்தைக்கு வார்த்தை உன்னை வேசின்னு கூப்பிட்ட, என்ன வாயார வாங்கன்னு கூப்பிடுறிய, அது உன்னே எனக்கு போதுமா? உன்னை தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மனுஷ இல்லைங்க. உண்மை தெரியாம நீங்க ஏதோ பேசிட்டீங்க, அதனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைங்க. முதல்ல உட்காருங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு பேசலாம். இருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தி வீட்டுல கைய நினைக்க கூடாது, தப்புமா?
என்ன சொல்றீங்க? ரோஜாவுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ண சொல்லி அஞ்சலி சொல்லிட்டா. ஏமா ரோஜா, உனக்கு சந்தோஷம் தானே? இல்லங்க. என்ன மாமான்னு கூப்பிடுமா? நீதான் எனக்கு மருமகளாக போறிய. அந்த உரிமை அஞ்சலிக்கு மட்டும்தான் இருக்கு. அது அஞ்சலி உனக்கு விட்டு கொடுத்துட்டா. மனச கட்டுப்படுத்திக்கிட்டு உதட்ட அளவுல விட்டு கொடுத்துருக்கா. இல்லம்மா, அஞ்சலி மனச மாத்திக்கிட்டா. மாத்திக்கிட்டாலும் அந்த மனசுக்குள்ள சங்கர் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. ரோஜா, சங்கர் அஞ்சலிக்காக நீ விட்டு கொடுக்குற, அஞ்சலி உனக்காக விட்டு கொடுக்குறா. இடையில இருக்கிற சங்கரோட நிலைமை என்ன ஆகுது? அவன் உமல உயிரே வச்சிருக்காமா? அது எனக்கு நல்லா தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, நான் சங்கரை மறந்துட்டேன். காதல் வசப்பட்டவங்க கல்லறைக்கு போனாலும் காதலிச்சவங்களை மறக்க மாட்டாங்கம்மா. இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள சங்கர் இல்ல. நீ மறைக்கிற, அவனை மறக்கணும்னு துடிக்கிற. வேண்டாமா, சங்கரை கட்டிக்கோ. அருந்து போன உறவுக்கு நீங்க முடிச்சு போடணும்னு நினைக்கிறீங்க, அது முடியாது. முடிவா என்னதாமா சொல்ற? சங்கருக்கு அஞ்சலியை கட்டி வைங்க. ரோஜா, என்ன இருந்தாலும் சங்கர் சாப்பிடாம தூங்காம சதா உன்னைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படி பார்க்க என்னால முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ வெறுத்ததுனால அவர் மனசு காயப்பட்டுருச்சு. அந்த காயத்துக்கு நீதான் மருந்து. நீ கிடைச்சா அவர் சரியாயிடுவாரு. இல்ல அஞ்சலி, நான் அவர் கிடைக்க மாட்டேன். வீணா மனசு போட்டு குழப்பிக்காம மனசு தீத்திக்க சொல்லு. ஏன் ரோஜா அடம் பிடிக்கிற? நான் அடம் பிடிக்கல, மனச மாத்திக்கிட்டேன்னு சொல்றேன். அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறியா? இல்ல, சங்கரை பிடிக்கலன்னு சொல்றேன். அது நீ உதட்ட அளவுல சொல்ற, உள்ளத்துல இருந்து இல்ல. ஏன்னா உனக்குள்ள சங்கர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஐயோ அஞ்சலி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன மறக்கனாலும் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி இல்ல இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இத விட்டுருவோம். முடியாது ரோஜா, எனக்காக சங்கரை கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ அஞ்சலி, நான் உனக்காக தான் சங்கரை வேணும்னு சொல்றேன். அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் நந்தி மாதிரி நிக்கிறேனா? நான் இல்லனா நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? அஞ்சலி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. இல்ல, நான் முடிவு எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரம் சங்கரை கல்யாணம் பண்ணிக்க தயாராரு. அஞ்சலி, 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 நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? நல்லா யோசிச்சேன் மாமா. நான் விரும்புற சங்கரை விட என்ன விரும்புற மகேஷ் என்ன கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல அஞ்சலி. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. என்ன மகேஷ் தேடி வர்றப்போ நான் அவரை வெறுத்து திட்டுனேன். அப்பவும் அவர் என்ன வெறுக்கல, கேவலமா பேசி ஒதுக்குனேன். ஆசையோட வந்தவரை வார்த்தையால அவமானப்படுத்தினேன். அப்பவும் அவர் என்ன மறக்கல. அவரை பைத்தியம்னு நீங்க கூட சொன்னீங்க. இப்பவும் அவர் என்ன மறக்கல. எனக்காக அவர் எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்காரு. எனக்காக அவர் பட்ட அவஸ்தையை பார்த்தா எனக்கு அவர் மேல நம்பிக்கை வராதா மாமா? அஞ்சலி, நான் ரொம்ப குழப்பமா இருக்கேமா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் மாமா. நீ என்னதான் சொன்னாலும் அந்த மகேஷனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என்னோட முடிவு தான். அஞ்சலி, என்னம்மா அஞ்சலி, எங்க புறப்பட்ட? மகேஷ பார்க்கலன்னு போறேன். ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றேன் மகேஷ மறந்துடுன்னு, ஏமா கேட்க மாட்டேங்கிற? நீங்க எத்தனை முறை சொன்னாலும் மகேஷ் விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடப்பேன். அப்போ மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? ஆமா, அவர் என்ன விரும்புறாரு. அஞ்சலி, உனக்கு என்னாச்சு? போய் போய் அந்த அயோக்கியனை கட்டிக்கிறேன்ற. அவர் அயோக்கியம் இல்ல, நல்லவர். ஐயோ அஞ்சலி, அவனை கட்டிக்கிட்டா நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. சங்கர், நீங்க விரும்பின ரோஜாவை
நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என்ன விரும்பنا மகேஷை கட்டிக்கிறேன். அஞ்சலி நில்லு. அப்போ நாங்க சொல்றது கேட்க மாட்டியா? சங்கர் சின்ன வயசுல இருந்தே உங்களை மனசார நேசிச்ச என்ன கட்டிக்க நீங்க சம்மதிக்கல. இப்போ மனச மாத்திக்கிட்டு மகேஷை கட்டிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கும் சம்மதிக்க மாட்டீங்கறீங்க. அப்போ வாழ்க்கை பூரா நான் கன்னியாவே வாழணுமா? அஞ்சலி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதினா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். எனக்கு இப்போ அமைய போற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான். சந்தோஷப்படுங்க. இல்ல அஞ்சலி நான் உனக்கு கிடைக்கலன்ற ஆத்திரத்துல பாழும் கிணத்துல குதிக்க நீ துணிஞ்சிட்ட. அதுல விழ நான் விட மாட்டேன். இப்போ என்ன நான் உனக்கு வேணும் அவ்வளவுதானே? நானே உன்னை கட்டிக்கிறேன் போதுமா? நீ எப்போ உன் காதல தியாகம் பண்ணியோ அப்பவே நான் என் காதல தியாகம் பண்ணிடுறேன். அப்பா நான் அஞ்சலி கட்டிக்கிறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சங்கர் இப்போதான்டா நீ மகன். அவசரப்படாதீங்க மாமா. ஏ சங்கர் என்ன ராசி இல்லாத பொண்ணுன்னு எல்லாரும் சொன்னப்ப என் மேல பரிதாபப்பட்டு என்ன கல்யாணம் படிக்க முன் வந்த மாதிரி இப்ப நான் மகேஷ கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே பரிதாபப்பட்டு தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றீங்க? யாரும் என் மேல பரிதாபப்பட தேவையில்லை. அஞ்சலி பாவம் பரிதாபம் ஒண்ணு கிடையாது. நான் மனசார உன்னை கட்டிக்க தயார். எப்படி சங்கர் மனசுக்குள்ள ரோஜாவை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க போறீங்களா? இல்ல தாடி கட்டிட்டு விருப்பம் இல்லாம வாழ போறீங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அடிக்கடி மனச மாத்திக்காம நீங்க மனச நினைச்ச ரோஜாவை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அஞ்சலி இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்சு வெளில போனா அப்புறம் நீ என்ன உயிரோடய பார்க்க முடியாது. என் பணத்தை தாண்டி போய் நீ இஷ்டப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கோ. மாமா மாமா மீனாட்சி மீனாட்சி அலமேலு பாட்டியா வா வா வா. நாங்க இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா பூனைக்கு உப்புக்கண்டம் இருக்கிற இடம் தெரியாதா? ஏண்டா குடிகாரா இன்னுமா நீ திருந்தல? திருந்துட்டேன். மதுரையில இருக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு புல்லு, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆஃப் தான், அவ்வளவுதான். பாட்டம் முப்பாட்டம் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் குடிச்சு குடிச்சே அழிச்சிட்டேடா. இன்னுமா உனக்கு புத்தி வரல? சரி சரி உட்கார பாட்டி வந்துரும். மோட்டருக்கு வழி இல்லையே, பணத்துக்கு என்ன பண்றது? மாரியாத்தா மோட்டருக்கு வழி காமிச்சிட்ட. சிஸ்டர் சிஸ்டர் என்ன சிஸ்டர் கூப்பிட்டா நிக்காம போறீங்க? என் மேல கோவமா? இப்ப எது கூப்பிட்ட? ஏன் மத்தி மறுபடியும் கோட்டருக்கு பணம் வாங்குறதுக்கா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமே நான் ஏமாற மாட்டேன், வழி விடு முதல்ல. பொறுங்க சிஸ்டர், நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? மீனாட்சி பாட்டியோட மேட்டரை நான் சொல்றேன். அதாவது மீனாட்சி பாட்டியும் அரமேலு பாட்டியும் கேஎம்சி ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பார்த்தாங்க. அப்புறம் அப்புறம் அந்த ராஜலட்சுமி பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. குழந்தையும் பிறந்தது. பெத்த குழந்தைய வேணான்னு அங்கேயே விட்டுட்டு ராஜலட்சுமி கிளம்பி போயிட்டாங்க. அந்த குழந்தைய எங்க பாட்டி எடுத்து உள்ள வந்திருந்த அலமேலு பாட்டிட்ட கொடுத்துட்டாங்க. அலமேலு பாட்டி அந்த குழந்தைய அந்த குழந்தைய அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணாங்க சொல்லு. பாதி மேட்டர் சொல்லிட்டேன், மீதி மேட்டர் சொல்லணும்னா ஒரு குவாட்ரு ஒரு வாட்ரு. பாரு குவாட்ரு வாட்ரு இந்த இப்ப சொல்லு, அலமேலு பாட்டி ராஜலட்சுமி அம்மாவோட குழந்தைய என்ன பண்ணாங்க? இந்த மேட்டர மீனாட்சி பாட்டி என்கிட்ட சொன்னப்ப போதையில நான் தூங்கிட்டேன். ஏய் இங்க பா இங்க பா. நிஜமா உனக்கு தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது. சரி அந்த அலமேலு பாட்டி எங்க இருக்காங்க? இப்போதான் அலமேலு பாட்டி எங்க பாட்டி வக வந்திருக்காங்க, உள்ள தான் இருக்காங்க. நீங்க பாட்டியை கரெக்ட் பண்ணுங்க, நான் குவாட்டர கரெக்ட் பண்றேன். நீங்க தான் அலமேலு பாட்டியா? ஆமா. நீ யாரு? என் பேர் ரோஜா, நான் கஜாவோட ஃப்ரெண்ட். கஜாவுடைய ஃப்ரெண்டா? நான் இங்க பக்கத்து போஷன்ல தான் இருக்கேன். மீனாட்சி பாட்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உக்காரடிமா. என் பாட்டி நீங்களும் மீனாட்சி பாட்டியும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாமே. கஜா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. ஒரு 30 வருஷத்து ஃப்ரெண்டு. ஓ அப்படியா பாட்டி. நான் இப்ப யார்கிட்ட ஒர்க் பண்ற தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அவங்க பேர் சொன்னா தெரியும். யாரு? ராஜலட்சுமி. ராஜலட்சுமியா?
அதுக்கு என்ன இப்ப இல்ல ராஜலட்சுமியோட ரகசியம் உங்களுக்கு தெரியுமாமே என்ன ரகசியம் அத குழந்தைய பத்தி குழந்தைய பத்தியா உனக்கு யார் சொன்னது கஜாதா சொன்னா ஏன் பாட்டி பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க நீங்க போய் அப்படி பண்ணலாமா என்னடி பண்ணினா என்னமா கொலை பண்ண மாதிரி பேசுற ஆமா நீங்க கொலை பண்ணீங்களாமே ஏண்டி நானா கொலையா பண்ணினேன் என்னடி இது வயித்துல புடி ஏக்கறக்ற நான் யாரை கொலை பண்ணினேன் மீனாட்சி பாட்டி அந்த ராஜலட்சுமியோட குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தாங்கல்ல ஆமா கொடுத்தாங்க அதுக்கு என்ன அந்த குழந்தைய ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டுறலாம்ல பாவம் பச்சை குழந்தைய கழுத்து நெரிச்சு கொன்னுட்டீங்களாமே நான் கொன்னேன்னு யார் சொன்னது வேற யார் சொன்னது கஜாதா சொன்னா அவன் கிடக்க நான் குடியார பைய குடிச்சிட்டு இதையாவது உளறிட்டு கிடப்பான் அப்படினா அந்த குழந்தைய நீங்க கொல்லலையா நான் ஏண்டி கொல்ல போறேன் பாவம் அந்த குழந்தைய ஒருத்தர் கிட்ட தத்து கொடுத்துட்டேன் யாருக்கு தத்து கொடுத்தீங்க லட்சுமிபதின்னு ஒருத்தர் லட்சுமிபதியா ஆமா அடையாறுல போட்டோகிராஃபரா இருந்தான் அவங்க வைஃப் பேரு சரசு அவங்க கிட்ட தான் ராஜலட்சுமியோட குழந்தை இப்ப வளர்ந்துட்டு இருக்கு ஏ அவங்களுக்கு குழந்தை இல்லையா பாட்டி குழந்தை இல்லாதனால தானே அவங்க தத்தெடுத்து எடுத்து போனாங்க இப்போ சொல்லு நான் கொலகாரியா அந்த கஜா வரட்டும் அவனை இன்னைக்கு பேய் ஓட்டிடுறேன் ஜா என்னமா ஆபீஸ் போலியா இல்ல என்னாச்சு உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லை என்ன அந்த சங்கரை பாத்தியா அவன் கூட பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க அம்மா நான் சங்கரை பார்க்கல பின்ன மனசு சரியில்லைங்கற எதுக்கு முதல்ல நம்ம அடையாறல தான் இருந்தமா ஏமா திடீர்னு கேக்குற அடையார்லயே இருந்தோம் மயிலாப்பூர்லயே இருந்தோம் ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டே இருந்தோம் உங்க அப்பா போட்டோகிராஃபரா இருந்தாரு சரியான வருமானம் இல்ல வாடகையும் கொடுக்க முடியல ஆமா இதெல்லாம் ஏன் கேக்குற சொல்ற முதல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாம இருந்துச்சா ஆமா ரொம்ப நாளா இல்லாம தான் இருந்தது மேல் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டேன் அப்புறமா தான் குழந்தை உருவாச்சு அப்படின்னா நான் உங்க வயித்துல தான் பிறந்தனா அதுல என்ன சந்தேகம் நீ ஏன் வயித்துல தான் பிறந்த இல்ல என்ன நீங்க தத்து எடுத்தீங்க யார் உனக்கு சொன்னது நீ ஏன் வயித்துல தான் பிறந்த உன்னை 10 மாசம் சுமந்து நான் தான் பெத்தேன் எனக்கு தெரியாதா இல்லம்மா நீங்க பொய் சொல்றீங்க ரோஜா நான் எதுக்கு பொய் சொல்லணும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஆமா ஏன் திடீர்னு சந்தேகம் வந்திருக்கு உன்னை யார் குழப்பினது நான் ஒரு ரகசியம் தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன் நான் உங்க பொண்ணு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க யார பார்த்த யார அவங்க அவங்க யாருன்னு நான் அப்புறம் சொல்றேன் நான் யாருன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க நீ 1000 முறை கேட்டாலும் நீ என் பொண்ணுதான் 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 இல்ல இல்ல நான் உங்க பொண்ணு இல்ல என்ன நீங்க தத்து எடுத்துக்கிங்க ரோஜா வாமா ஏன் அங்கே நின்னுட்ட ரோஜா என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க சொல்லு அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே நீ எது வேணாலும் கேளுமா நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு 2 பொண்ணுங்க ஒண்ணு இந்து இன்னொன்னு நீ இந்து பெத்தெடுத்த உன்னை தத்து எடுத்திருக்க அப்பா அப்பா இந்துவ மட்டும்தான்
நீங்க பெத்தீங்களா? ஆமா, இந்துவ மட்டும் தான் பெத்த எடுத்தேன். அந்த குழந்தைய ஒருத்தர் கிட்ட தத்து கொடுத்துட்டேன். யாருக்கு தத்து கொடுத்தீங்க? லட்சுமிபதின்னு ஒருத்தர். நீ ஏன் வயித்துல தான் பிறந்த? உன்ன 10 மாசம் சுமந்து நான் தான் பெத்தேன். அப்படினா நீங்க என் அம்மா இல்லையா? அந்த கிழவிதான் என்ன வீணா கொழுப்பினாளா? ரோஜா, எனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு எதுக்காக கேட்ட? இல்ல, இந்து மட்டும்தான் உங்க பொண்ணா இருந்திருந்தா அவ ஆசைப்பட்டவன் கூட சேர்த்து வைக்காம ஏன் விரட்டுறீங்கன்னு கேட்க வந்த. புரியலையே, நீ கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இல்லம்மா, இந்துவை பத்தி பேசி உங்க மனசை மாத்தி உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கலான்னு தான் கேட்டேன். ஓ, அப்படியா? இரும ஆபீஸ்க்கு போலாம். மிஸ்டர் ராஜசேகர், இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு. உங்க மகன் மகேஷ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். மகேஷை குணமாக்கணும்னா சில விஷயங்களை நீங்க மறைக்காம என்கிட்ட சொல்லணும். எஸ் டாக்டர், நீங்க எதை பத்தி கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என் மகேஷை மட்டும் குணப்படுத்தி கொடுத்துருங்க. மிஸ்டர் ராஜசேகர், பொதுவா நல்லா இருக்கிற மனுஷங்க திடீர்னு பைத்தியமா மாறிடுவாங்க, சைக்கோவா மாறிடுவாங்க. இன்னும் சில பேர் அதிர்ச்சியில வாய் பேசாம எதையோ பறி கொடுத்த மாதிரி ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி மாறுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுது. அவங்க வாழ்க்கையில ஏதோ தாங்க முடியாத பெரிய சம்பவம் நடந்திருக்கணும், இல்ல அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு நிறைவேறாம போயிருக்கணும். இந்த மாதிரி நிலைமை தான் இப்ப மகேஷுக்கு ஏற்பட்டிருக்கு. டாக்டர், பதட்டப்படாதீங்க, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. உங்க சன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட், டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். மகேஷோட மைண்ட் ஏதோ சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அது டிஸ்டர்ப் ஆகணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒருவேளை மகேஷோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவம் அவரை பாதிச்சிருக்கும், இல்ல அவர் விருப்பப்பட்டது அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஆசைப்பட்டது நடக்காம இருந்திருக்கலாம். இது சின்ன வயசுல மட்டும்தான் நடந்திருக்கணும்னு இல்ல, வாலிப வயசுலயும் நடந்திருக்கலாம். என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்து மகேஷோட மைண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? என்ன நடந்தது? நானும் என் ஒய்ஃபும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்போம். அதை மகேஷ் பார்த்துருக்கான். எங்க சண்டையில நாங்க மகேஷை மறந்துடுவோம். சில நாட்கள்ல நாங்க சாப்பிடாமலே படுத்துருவோம். மகேஷும் சாப்பிட மாட்டான், அவனும் அப்படியே படுத்துருவான். எங்க ரெண்டு பேருடைய அன்பும் அரவணைப்பும் அவனுக்கு எப்பவுமே கிடைச்சதில்லை. மார்க்கெட்டுக்கு போறேன்னு போயிருக்கா. மேல் ஷெல்ஃப்ல இங்க் பாட்டில் இருக்கு, அதை எடுத்து கொடுங்க டாடி. டேய், என்னடா உங்ககிட்ட ரோதனையா போச்சு? அது என்ன நியூஸ் பேப்பர் படிக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ற பழக்கம்? போ, போய் ஸ்டூல் போட்டு ஏறி நீயே எடுத்துக்கோ. போடான்னு சொல்றேன், போட. எஸ் டாக்டர், என் பொண்டாட்டி மேல இருந்த கோவத்துல அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் தோணுது. என்னடா என்னங்க சத்தம்? கால் ஸ்லிப் கீழே விழுந்துட்டேன், ரொம்ப வலிக்குது. பெரிய வேலையா போச்சு. அஞ்சலி, பாத்து இறங்கடா.
வா போலாம். மாமா, இன்னும் ஸ்டோரி முடியலையே. அந்த குழியில விழுந்த குட்டி குரங்க எப்படி மேல வரும் சொல்லுங்க மாமா. சாயங்கால மாமா உன கூட்டிட்டு போ வருவல்ல, அப்ப பாக்கி கதையை சொல்றேன். என்ன அஞ்சலி கண்ணு, சமத்தா போய் படிக்கணும். பை டாடா. மகேஷ் நில்றா, ஏன்டா நின்றா? ஐயோ கால பார், எவ்வளவு பிளட், எப்படிடா ஆச்சு? நான் வீட்ல ஸ்டூல் மேல ஏறி இங்க் பாட்டில் எடுக்க போனனா அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அச்சச்சோ, சரி சரி இங்க வந்து இப்படி உட்காரு, இங்க உட்காரு, நான் இப்ப வரேன். பாவா அஞ்சலி, உனக்காக ஏழு ஹெல்ப் பண்றா. அஞ்சலி, என்னது இது? டின்சர் ஹெச்எம் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஆ, எரியுது. ஆ, இப்ப அப்படிதான் இருக்கோ, சீக்கிரம் ஆறி போயிடும். அகேஷ், இப்ப எரியோ, அப்புறமா சரியா போயிடும். உங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணல, ஆனா அஞ்சலி எனக்கு எல்லாம் செய்யறா. என்னடா சொல்ற, என்ன எங்க வீட்டுல கவனிக்கிறதே இல்ல அஞ்சலி. காலையில எழுந்திருச்சதும் என் மம்மி கொண்டாடிக்கும் சண்டை போடவே நேரம் சரியா இருக்கு. நான் சாப்பிட்டனா இல்லையா நான் கூட கவலை பட மாட்டேங்கிறாங்க. அல்லாத மகேஷ், என்னோட லஞ்ச் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் அஞ்சலி. சரியா சாப்பிடலன்னா நம்ம படிக்கிறது நம்ம மூலையில ஏறான்னு சொல்லி எங்க அங்கிள் சொல்லுவாங்க. வா சாப்பிடலாம். வயசுல இருந்தே அவனுக்கு என்கிட்ட கிடைக்காத அன்பும் பாசமும் அஞ்சலி கிட்ட கிடைச்சிருக்கு. அதனாலதான் அஞ்சலி கிட்ட யார் நெருங்கி பழகினாலும் அவனால தாங்கிக்க முடியாது. ஏ பிரபு, உன்ன மேக்ஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க. பிரபு போவாத பிரபு, மகேஷ் போய் சொல்றான். இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா? போக மாட்டேன். என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோடா. மாமா, என்னோட ஹெட் மாஸ்டர் அவர்தான். அப்படியா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ சார். சார் வாங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், அஞ்சலிக்கு இப்ப எப்படி இருக்கு? யார் சார் அந்த பையன் மகேஷ்? ஏன் அப்படியே வரி பிடிச்சம நடந்துக்கிறான்? அந்த பையனை நாங்க பலமுறை கண்டிச்சிருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். முடியல சார், ராத்திரி பூரா அந்த குழந்தை அதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தான்.
ரொம்ப பயந்து போயிருக்கா. அவன் பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்து நான் கண்டிக்கணும். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு அந்த பையனை விட்டுருங்க. இன்னொரு தடவை அவன் ஏதாவது அஞ்சலியை தொந்தரவு பண்ணா தயவு தாட்சணியம் பார்க்காம டிசி கொடுத்தனுப்பிடுங்க. சார், அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க. என்னாச்சு அஞ்சலி உனக்கு? ரொம்ப வலிக்குதா? வா, நீ எனக்கு அன்னைக்கு போட்டு விட்டல அதே டிஞ்சர நானும் உனக்கு போட்டு விடுறேன். வா அஞ்சலி, வா அஞ்சலி, வா அஞ்சலி. அம்மா கேளு, வா டேய் கைய விடுடா, டேய் கைய விடுடா, விடுடா, டேய் மகே கைய விடுடான்னு சொல்றல. ஹலோ சார். ஆ, நான் மகேஷுடைய அப்பா. என்ன அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா, உட்காருங்க. உங்க சன் மகேஷ பத்தி பல முறை உங்ககிட்ட நேர்லயும் போன்லயும் சொல்லிருக்கேன். ஆமா சொல்லிருக்கீங்க. என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க சார்? இப்போ நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன். இல்ல சார், இவன் உங்க கண்ட்ரோலையும் எங்க கண்ட்ரோலையும் மீறிட்டான். அஞ்சலிங்கிற பொண்ண இவன் எப்ப பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்தாலே அந்த அஞ்சலி பயந்து நடுங்குறான். அவளை படிக்க விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாலே சுத்துறான், டார்ச்சர் பண்றான். அது மட்டும் இல்ல, அஞ்சலி கூட எந்த ஸ்டூடெண்ட் பேசினாலும் ஏன் அவன் கூட பேசணும்னு சொல்லி அவனை சண்டை போட்டு அடிக்கிறான். அதனால இவனை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. இவனை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, விளையாட்டுதனமா பசங்க சண்டை போடுறது சகஜம் தானேன்னு விட்டுட்டேன். நான் கூட இவனுக்கு அட்வைஸ் பண்ணேன், கேட்கலையே. நேத்தி அஞ்சலியை மறுபடியும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். பயத்துல அந்த பொண்ணுக்கு நைட்டு ஃபீவரே வந்துருச்சு. இன்னைக்கு காலையில பாருங்க, அஞ்சலியோட அங்கிள் மகேஷை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண என்கிட்ட வந்திருந்தாரு. நானும் அவருக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இவன் மறுபடியும் அஞ்சலியை விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே டிசி கொடுங்க, நான் அஞ்சலியை வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் அவரை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திருக்கேன். இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுக்கலன்னா இவனை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால எங்க ஸ்கூல் பேரே கெட்டு போயிடும். ஸோ டிசிப்ளின் இல்லாத இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூலுக்கு தேவையா? சாரி சார், இனிமே இவனால உங்க ஸ்கூல் பேர் கெடாம நான் கண்டிச்சு வைக்கிறேன். அது முடியாது சார், இவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ப்ளீஸ் சார். சாரி சார், உங்க சன்னுக்கு டிசி கொடுக்கற தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். ப்ளீஸ் வாங்கிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இனிமேலாவது உங்க பையனை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வழியை பாருங்க. அவன் பண்றது தப்புன்னு புரிய வைக்காம இப்படி பெல்ட்டால அடிக்கிறதும் அதட்டி பேசுறதுமா இருந்தா
அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு எப்படிங்க புரியும்? எனக்கு புத்திசாலி வந்துட்டியா? அந்த புத்திமதியை உன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதானே? வேளை வேளைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு போறதோ கோயிலுக்கு போறதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு தண்ணியா பணத்தை செலவு பண்றதுமா இருக்க புள்ளைய வளக்க தெரியுதா? ஏங்க ஊர் உலகத்துல பொம்பளைக்கு செய்யறத நான் என்ன செஞ்சிட்டேன்? இப்படி குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்டி இப்படி ஆம்பளைக்காக அலையற? अड़च டாக்டர் 503 ல இருக்கிற சூசைட் பேஷன்ட் சீரியஸா இருக்காரு. மை காட். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மத்த விஷயத்தை அப்புறம் பேசுவோம். ஓகே. ஓகே மா. எல்ல நான் பாத்துக்கறேன். சிங்கப்பூர்ல இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. இல்லையா? அவங்களுக்கெல்லாம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டா வுட்லண்ட்ஸ் டிரைவிங்ல. சரி. அப்படியா? எத்தனை பேர்மா? அஞ்சு பேரா? ஓகே ஓகே ஓகே. அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு மட்டும் என்கிட்ட மெனு கொடுத்துருங்க, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே. 5 மினிட்ஸில் கால் பண்ணுறீங்களா? ஓகே. ஏய் தமிழரசி, எப்படி இருக்க? சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. என்ன நீ பழச இன்னும் மறக்கலையா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் பழச நான் மறக்க மாட்டேன். ஹாய் அஞ்சலி, இன்னைக்கு என் பர்த்டே, சாக்லேட் எடுத்துக்கோ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இந்த விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்னப்பா, ஏப்ரல் 1st அன்னைக்கு நீ பிறந்த? இல்ல, அநாதாஸ்ரமத்துக்கு நான் கிடைச்ச நாள். என்ன பெத்தவங்க ஏப்ரல் 1st அன்னைக்கு தான் என் அநாதாஸ்ரமத்துல போட்டு போனாங்க. அதனால ஆஸ்ரமத்துக்காரங்க அதையும் பர்த்டேட்டா எழுதிட்டாங்க. சரி, அதை விடு. ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? வெரி நைஸ். உன் கலருக்கு ஏத்த ட்ரெஸ். தேங்க் யூ. ஏய், நான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரேன். பை பை பை. அவ ட்ரெஸ் நல்லா இருக்கு. ரோஜா, இல்ல இல்ல டேய், வேணா. ரோஜா, நா. ஏய் ஸ்டெல்லா, நைஸ். எஸ்கேப். ஏய், உன்ன பட எங்க பாத்துட்டு வரேன். அறிவு இருக்கு உனக்கு. புது ட்ரெஸ் மேல கலர் வச்சிட்டு பாலாக்கிட்டியே. ஐ அம் சாரி. சேந்த நாள்ல இருந்து நீ என்ன இன்சல்ட் பண்ணதனால தான் கடவுளோட காலேஜ் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டான். ஆனா நான் படிச்சு எக்ஸாம் எழுதி ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா வந்தேன். ஏய், காலேஜ் டேஸ்ல எல்லாரும் கலட்ட பண்றது சண்டை போடுறது சகஜம்தான். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு குத்தல பேசுற. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஏண்டி பழ விரோதத்தை மனசுல வச்சுட்டு இப்ப என்ன பழி வாங்குறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்கல. நினைக்காமதான் இவ்வளவு நேரம் முறைச்சு பாத்தியா? இங்க பாரு, நீ என்ன எடுத்தஞ்சு பேசுறதுனாலதான் கோவப்பட்டு முறைச்சு பார்த்தேன். என்னடி, இன்னும்
மூணு சிம்மர் அடங்கத்தான் உன்னை இவ்வளவு நான் தேடிட்டு இருந்தேன். இனிமே நான் கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ மறக்க மாட்டேன். இனிமே இந்த தமிழ் அரசிய நினைச்சு நினைச்சு நீ வாழ்க்கை பூரா நீ வருத்தப்பட போற. இன்னொரு தடவை என்ன வம்புக்கு இழுத்த கொல்ல உடைச்சிருவேன். ஏ ரோஜா, நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்.